நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு உலகம் 360 டிகிரி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவுக்கு எதிராக உலகின் பல்வேறு நாடுகளும் கட்டுப்பாடுகளை அறிவித்து வரக்கூடிய நிலையில் சில நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்தும் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதில் அவர்கள் குறியாக இருக்கக்கூடிய நிலைமை காணப்படக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கிறது. இவ்வாறான சூழலில் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புடின் குவித்து வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார் என்ற பிரிதொரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. ஆகவே இது தொடர்பான மேலதிக விடயங்களைத்தான் நாங்கள் இன்றைய உலகம் 360 டிகிரியில் பார்க்க இருக்கிறோம். உலக நாடுகள் தங்களுடைய பொருளாதாரம் மற்றும் வர்த்தக சந்தைக்கு பிரச்சினை வரும் பொழுது உடனடியாக பணத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காக தங்கத்தை அதிகமாக சேர்த்து வைப்பார்கள். ஆகவே அந்த வகையில் ரஷ்யா கூட பல வருடங்களாக தங்கத்தை அதிக அளவில் சேர்த்து வைத்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் மத்தியிலான போர் பிரச்சினைக்கு நாளுக்கு நாள் மோசமான ஒரு நிலைமை அங்கே காணப்படுகிறது. உண்மைத்தன்மையான செய்திகளும் வெளியாகிறது, உண்மைக்கு புறம்பான பல்வேறுபட்ட செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் ரஷ்ய மத்திய வங்கி 2000 ஆண்டிலிருந்து தங்க இருப்பு அளவை சுமார் 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலம் தற்போது ரஷ்யா சுமார் 140 பில்லியன் டாலர் மதிப்பிலான தங்கத்தை வைத்திருக்கிறது என்று செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் உலக நாடுகள் ரஷ்யா மீது தடை விதித்த காரணத்தால் ரூபிள் மதிப்பு மிகப்பெரிய அளவிலும் சரிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் ரூபிள் மதிப்பை மேம்படுத்த தங்கத்தை விற்பனை செய்வதன் மூலம் எளிதாக நிச்சயமாக இதனை சமாளித்து விட முடியும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் உலக நாடுகள் விதித்திருக்கக்கூடிய தடை மூலம் ரஷ்ய மத்திய வங்கி வெளிநாடுகளுக்கு தங்கத்தை விற்பனை செய்ய முடியாத நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதாவது இது ஒரு இடியப்ப சிக்கலாகத்தான் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் வர்த்தகர்கள் மற்றும் வங்கிகள் ரஷ்யாவினுடைய தங்கத்தை மறைமுகமாக வாங்குவது அல்லது டாலர் அல்லாமல் மற்ற நாணயங்களை பயன்படுத்தி வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் அபராதம் அல்லது தடை விதிக்கும் என்ற அச்சத்தில் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அபராதம் அல்லது தடை விதிக்கமற்ற ஒரு அச்சத்தில் தான் இவர்கள் இப்படி செய்கிறார்கள், நடந்து கொள்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அமெரிக்காவினுடைய செனட்டர்கள் ரஷ்ய தங்கத்தை வாங்கக்கூடிய அல்லது விற்பதை தடுக்கக்கூடிய வகையில் 2ம் நிலை தடைகளை விதிக்க திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இது போன்ற இக்கட்டான ஒரு நிலையில் பயன்படுத்தவே ரஷ்யா 140 பில்லியன் டாலர் மதிப்பிலான தங்கத்தை சேர்த்து வைத்திருக்கிறது என்ற செய்திகள் உலா வருகிறது. இவ்வாறான சூழலில் ரஷ்யா தன்னுடைய தங்கத்தை இந்தியா அல்லது சீனாவிடம் விற்பனை செய்தோ அல்லது அடமானமாக வைத்தோ கடன் வாங்க முயற்சிக்கலாம் என்ற எதிர்ப்பு கூறக்கூடிய கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது. ஆகவே ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகள் என்பது இப்போது மேற்குலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ரஷ்யா தன்னுடைய செயற்பாட்டில் என்பது தீவிரமாக இருக்கிறது. ஆகவே அதிகளவான தங்கத்தை ரஷ்யா சேமித்து வைத்திருப்பதற்கு தற்போதைய நிலவரங்கள் காரணமாக இருக்கிறது. ஒருவேளை ஏதாவது இக்கட்டான நிலைமைகள் ஏற்படக்கூடிய நிலையில் ரஷ்யாவானது இந்தியா அல்லது சீனாவிடம் அந்த தங்கத்தை விற்பனை செய்வதற்கு எத்தனைக்கும் என்று கூறப்படுகிறது. இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்ற பல்வேறுபட்ட வினாக்கள் எழுந்திருந்தாலும் கூட ரஷ்யாவினுடைய எண்ணம் இதுவாக இருக்கிறது என்ற சில கருத்துக்களும் சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுவதை நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ரஷ்யாவிடம் இருந்து தங்கத்தை வாங்கினால் வர்த்தக தடை அதாவது அபராதம் விதிக்கப்படலாம் என்ற பல்வேறு செய்திகள் கூட உலா வருகிறது. ஆகவே ரஷ்ய அதிபர் புடின் என்ன செய்ய போகிறார் என்ற வினாக்களும் எழுந்திருக்கிறது என்ற கூற்றுகளும் முன்வைக்கப்படுகிறது. உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவை தனிமைப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் பல உலக நாடுகள் கண்ணுமிறங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஆனால் இன்னும் சில நாடுகளோ ரஷ்யாவிடம் கையேந்தக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான விடயங்கள் என்ன பார்ப்போம்.
சில இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு ஒப்பந்தங்களை இறுதி செய்துள்ளதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்தால் அது அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை மீறுவதாகத்தான் நிச்சயமாக அமைந்துவிடும் என்ற கூற்று நிலவுகிறது. ஆனால் வேறு வழியின்றி ரஷ்யாவிடம் கையேந்தக்கூடிய நிலையில் சில நாடுகள் இருக்கிறது. ஐரோப்பிய யூனியனுக்கு பிறகு ரஷ்யாவிலிருந்து அதிகம் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யக்கூடிய இரண்டாவது நாடாக சீனா இருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே போருக்கு பிறகு இந்த கச்சா எண்ணெய் வர்த்தகம் அதிகரித்துள்ளதா என்பது தொடர்பான தெளிவான தகவல்கள் எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதாவது இந்த கச்சா எண்ணெய் வர்த்தகம் என்பது அதிகரித்திருக்கிறதா என்ற இந்த கேள்விக்கு தெளிவான பதில்கள் இல்லை என்று கூறப்படக்கூடிய நிலையில் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய சரக்கு கப்பல் சேவைகள் அதிகரித்திருக்கக்கூடிய புதிய சேட்டலைட் புகைப்படங்கள் அதாவது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் அம்பலமாக இருப்பதாகவும் தற்போதைய செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் சில செய்திகளை உறுதிப்படுத்தி கூறக்கூடியதாக இருக்கும் பொழுது இவ்வாறான செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாங்கள் இங்கே பிரதானமாக உற்று நோக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய இயற்கை எரிவாயு தேவையில் 40% கச்சா எண்ணெயில் 27% ரஷ்யாவையே நம்பியிருக்கிறது. இந்த நிலையில் ரஷ்யா மீது எந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே அங்கே பிளவு ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நீண்ட கால நோக்கில் கச்சா எண்ணெய் உள்ளிட்டவற்றை இறக்குமதி செய்வதில் ரஷ்யாவிடமிருந்து விலகி இருக்கவே ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டு வருகிறது. ரஷ்யாவினுடைய சில முக்கிய நிறுவனங்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கக்கூடிய போதிலும் எண்ணெய் இறக்குமதி என்பது நிச்சயமாக தொடர்ந்து செல்லும் என்றே கூறப்படுகிறது. கடந்த 2021 பிரான்ஸ் தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவையில் 9.5% ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்திருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து வரக்கூடிய காலத்தில் விலகி இருக்க தேவையான நடவடிக்கை எடுத்து வருவதாக அந்த நாட்டு அரசானது கர்வித்திருக்கிறது. அதே போல ஜெர்மன் நாட்டை பொறுத்தவரைக்கும் கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் 14% ரஷ்யாவிடமிருந்துதான் அந்த எண்ணெயை கொள்வனவு செய்கிறது. ரஷ்யாவின் பல முன்னணி கச்சா எண்ணெய் நிறுவனங்களில் ஜெர்மனி முதலீடு செய்திருக்கிறதையும் நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கிரீஸ் நாடு தனது கச்சா எண்ணெய் தேவையில் 15% ரஷ்யாவிடம் இருந்து பெறக்கூடிய நிலையில் அதை மாற்றி சவுதியிலிருந்து கச்சா எண்ணெயை பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அந்த நாட்டு அரசானது அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் நெதர்லாந்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நெதர்லாந்து ஏற்கனவே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருக்கிறது. போலந்து ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்தும் கச்சா எண்ணெயை பெறும் என்றாலும் எந்த சூழலையும் சமாளிக்க தயாராக இருப்பதாகவே கூறியிருக்கிறது. இங்கே பிரிதொருபுறம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஹங்கேரி ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை எதிர்த்து வருகிறது. அதேபோல துருக்கியும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்ய நிறுத்துவதற்கு அதாவது எந்த விதமான திட்டமும் இல்லை என்று கூறியிருக்கிறது. இப்படி பல நாடுகளுக்கிடையே மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலைமை காணப்படுகிறது என்று நாங்கள் உற்று நோக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆகவே மொஸ்கோ மீது தேவையற்ற பொருளாதார தடைகளை விதிக்க கூடாது என்றும் தொடர்ந்தும் வலியுறுத்தல்கள் இங்கே முன்வைக்கப்படுவதை கூட நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ரஷ்யாவினுடைய தேவை என்பது பல நாடுகளுக்கு இருக்கிறது. கச்சா எண்ணெய் இறக்குமதி என்பது பிரதானமாக இருக்கிறது. ஆகவே அமெரிக்கா பொருளாதார தடைகளை ரஷ்யா மீது விதித்திருக்கக்கூடிய நிலையில் ஏனைய நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தால் தங்கள் நாடு மீதும் கூட பொருளாதார தடையானது விதிக்கப்படுமோ, அமெரிக்காவினுடைய ஆத்திர பார்வை என்பது எங்களுடைய நாடுகளின் மீது விழுந்து விடுமோ என்ற பல அச்சங்கள் கூட பல நாடுகளுக்கு இருக்கிறது என்று அரசியல் அவதானிகள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள்.
ஆனால் ரஷ்யாவை நம்பி பல நாடுகள் இருக்கிறது. ரஷ்யாவிடம் கையேந்தக்கூடிய நிலைமையும் இருக்கிறது. இந்த நிலைமை மாறுமா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில், ஆனால் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை ரஷ்யா என்ன செய்ய போகிறது என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இப்படி பல செய்திகள் இந்த போருக்கு பிறகு, உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்திருக்கக்கூடிய போருக்கு பிறகு வெளியாகி கொண்டிருப்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலும் தங்களுடைய இயற்கை எரிவாயு தேவைக்கு ரஷ்யாவையே நம்பியிருக்கக்கூடிய நிலையில், எதிர்வரக்கூடிய காலத்தில் இந்த பொருளாதார தடைகள் எப்படி ரஷ்யாவை பாதிக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிறைவு பகுதிக்கு வருகிறது. இன்றைய உலகம் 360 டிகிரி, இன்றைய உலகம் 360 டிகிரியோடு இணைந்திருந்த உறவுகளுக்கு இனிமையான நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு செய்தியும் செய்தியினுடைய பின்னணியோடும். அதுவரை பாரதியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடும்.